அரசியலுக்கு வரும் நடிகர்களும் சிறப்பான ஆட்சியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக இயக்குநரும் நடிகருமான திரு பார்த்திபன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற 37வது இந்திய திரைப்பட விழாவில் கடந்த 2019 சிறந்த படமாக ஒத்த செருப்பு அளவு 7 என்கிற தமிழ் திரைப்படத்திற்கு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் விருது அறிவிக்கப்பட்டது. அதற்காக திரைப்படத்தின் இயக்குநரும் நடிகருமான திரு பார்த்திபனுக்கு மாநில அரசு சார்பில் விருது மற்றும் 1,00,000 ரொக்க பரிசுக்காக காசோலனியினை வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் வழங்கினார். முன்னதாக விழாவில் பேசிய நடிகர் திரு பார்த்திபன் எதிர்காலத்தில்தான் அரசியலுக்கு வருவதாகவும் இளைஞர்கள் அனைவருமே அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் கூறினார். எனக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருக்கு. என்னுடைய முதல் படத்திலிருந்து ஒத்த செருப்பு வரைக்கும் நான் நிறைய அரசியல் பேசுறேன். விளிம்பு நிலை மனிதர்களுக்கான அரசியல் பேசுறேன். அரசியல் மூலமா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அது வந்து ஒரு மனிதனுடைய சமூக அக்கறை. அது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வகையில் எனக்கு நிஜமாக நிறைய அக்கறைகள் இருக்குது. இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஏதோ மினிஸ்டர் வந்து அவர் பேசும்போது அந்த நாடாளுமன்ற செயலர் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, புதிய கட்சிகள் வரதை பற்றி ஏதோ பேசினார். அதனால் நான் அதை சொல்கிறதுக்கு முற்பட்டேனே தவிர, நிச்சயமாக எதிர்காலத்தில் நான் அரசியலுக்கு வருவேன். நான் மட்டுமே கிடையாது, இந்த இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம்.